Hi friends, welcome back to Deeksu Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி மாவை வச்சு எப்படி முறுமுறுன்னு முறுக்கு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி தீக்ஷு சமையல் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அதில் ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் இட்லி மாவு, ஒரு கப் பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலை மிக்சியில் அரைச்சி சலிச்சு வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எல்லோ இல்லை வெள்ளை எல்லோ சீரகம் கூட எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு இட்லி மாவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இட்லி மாவு போட்ட பிறகு அது கூட பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். உடனே செஞ்சிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, எல்லார் வீட்டிலையும் இட்லி மாவு இருக்கும். உப்பு போட்டுக்கலாம், ஓமம், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா பட்டர் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க ஃபஸ்ட்டு. நம்ம இட்லி மாவுலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதையே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்தாத பட்சத்துக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக மொறுமொறுன்னு இருக்கும். இட்லி மாவில் உப்பு இருக்கிறதுனால நீங்கள் உப்பை கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்க. இதுக்குன்னு முறுக்கு மாவெல்லாம் அரைக்க வேணாம், உடனடியாக இட்லி மாவு இருக்குது, பொட்டுக்கடலை எல்லார் வீட்லேயும் இருக்கும். உடனே நம்ம முறுக்கு செஞ்சிடலாம். ஒரு நல்ல டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் இது. பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சிட்டேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி பத்தலை, அதனால் நான் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மாவு சாஃப்டாக பிசைஞ்சுக்குங்க, முறுக்கு மாவு மாதிரியே. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி முறுக்கு கொள்ளல் இருக்குள்ள தேன் குள்ளல் வச்சு அதில் வந்து முறுக்கு மாவை நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். முறுக்கு மாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கரண்டியில் நான் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன், ஜல்லி கரண்டியில். அதில் முறுக்கு நம்ம பிழிஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி முறுக்க பிழிஞ்சாச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொரிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெய் காஞ்சதும் முறுக்க போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி முறுக்கு நல்லா நுரைச்சி வரும், சத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய அடங்கிடும், சத்தமாக அடங்கின பிறகு நம்ம முறுக்க எடுத்துக்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முறுக்கு நல்லா 2 பக்கமும் திருப்பி விடுங்க. நல்லா கொஞ்சம் கலராகி வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால அடுத்த முறுக்கும் அதில் போட்டுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறவங்களாக இருந்தால் கொஞ்சம் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த முறுக்கு எனக்கு வெந்துருச்சு, நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு, நான் எடுத்துடுறேன். இது புழுங்கல் அரிசி முறுக்குனால நம்ம இட்லி மாவில் புழுங்கல் அரிசி தான் போடுவோம், அதனால் இந்த மாதிரி கோல்டன் கலரில் வருது. பாருங்கள், நான் முறுக்கை பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா முறுக்கும் நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நான் உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நல்லா மொறு மொறுன்னு உடஞ்சது.